வணக்கம். இன்றைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். தமிழ்நாடு புதுச்சேரியில் 91.55% தேர்ச்சி, எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிவு வெளியீடு, 3 மாணவிகள் மாநில அளவில் சோதனை, 500 மதிப்பெண்ணுக்கு 499 பெற்றனர், தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன், சுப்ரீம் கோர்ட் உத்தரவு, காங்கிரசுடன் சேர்ந்து அழிந்து போவதற்கு பதில் சிண்டே அஜித் பவருடன் இணைந்து செயல்படுங்கள், சரத்பவார் உத்தரவை தக்கராவுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. அச்சைத்திருதியை முன்னிட்டு தங்க நகைகள் விற்பனை கடந்த ஆண்டை விட 30% அதிகரிப்பு, நகைக்கடை வியாபாரிகள் தகவல். நெல்லை காங்கிரஸ் தலைவர் மர்ம சாவு, தண்ணீர் வெளியேற்றிய கிணற்றில் கத்தி சிக்கியதால் பரபரப்பு, சிவகாசி அருகே 10 தொழிலாளர்கள் பலி, பட்டாசு ஆலை வெடிவிபத்துக்கு விதிமீறலே காரணம், விசாரணையில் பரபரப்பு தகவல், குத்தகைக்காரர்படி 2 பேர் கைது, வீடு அலுவலகத்தில் அதிரடி சோதனை, சிவசங்கரம் மீது 8 வழக்குகள் பாய்ந்தன, சென்னை கோர்ட்டில் ஆஜர். அந்தியூர் கால்நடை சந்தையில் காங்கேயம் காளை மாடு ஜோடி 1.5 லட்சத்திற்கு விற்பனை, ஈரோடு மாவட்டம் 95.08% தேர்ச்சி, மாநில அளவில் 7 இடம் பிடித்தது. ஈரோடு மாவட்டத்தில் கலெக்டரின் NKS 25 திட்டத்தால் தேர்ச்சி சதவீதம் அதிகரிப்பு, ஈரோட்டில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம், பாரதிய ஜனதாவினர் 75 பேர் கைது. ஈரோடு மாவட்டத்தில் 48 அரசு பள்ளிகள் உட்பட 160 பள்ளிக்கூடங்களில் 100% தேர்ச்சி. மலைவாழ் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள், யானைகள் வழித்தட திட்டத்தை அவசர கதியில் செயல்படுத்த முனைவதா, எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஊட்டியில் 126வது மலர் கண்காட்சி தொடங்கியது, ஆம் ஆத்மி கட்சியினர் உற்சாக கொண்டாட்டம், திகார் சிறையில் இருந்து வெளியே வந்தார் கெஜ்ரிவால், சர்வாதிகாரத்தில் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றும் பேச்சு. 10 வகுப்பு தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விஜய் வாழ்த்து, விரைவில் நாம் சந்திப்போம் என்று உறுதி. இந்திய கிரிக்கெட் அணிக்கு விரைவில் புதிய தலைமை பயிற்சியாளர் தேர்வு, வாரிய செயலாளர் தகவல். சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சுமன் கில், சாய் சுதர்சன் சதத்தால் குஜராத் 231 ரன்கள் குவிப்பு, அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் முனைப்பில் கொல்கத்தா, மும்பை அணியுடன் இன்று மோதல். பிரதமர் மோடியை எதிர்த்து போட்டியிட வாரணாசி புறப்பட்ட விவசாயிகள் கைது, செங்கல்பட்டில் ரயில் மறியல் ஈடுபட்டதால் நடவடிக்கை. இன்னைக்கு அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம், அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.